அனைவருக்கும் வணக்கம். போகர் என்ற சித்தரின் சரித்திரம் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்காது. என்றாலும் அவர் புகழ் பெற்ற ஒரு செயல் பற்றி நம்மில் பலருக்கும் தெரியும். அது நவபாஷாணத்தில் முருகபெருமானின் விக்கிரகத்தை செய்து அதை பழனியில் பிரதிஷ்டை செய்தவர் போகர்தான். இன்றும் நவபாஷாண சிலையின் மேனியில் அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிர்தம் பலரது நோயை தீர்த்து வருகிறது. பஞ்சாமிர்தத்தின் இறுதி சொல்லான அமிர்தமாகவே அது பலரின் உயிரை வாழ வைக்கிறது. மருத்துவ குணமுள்ள கோவில் பிரசாதங்களில் பழனி பஞ்சாமிர்தமும் தலையாயது. போகர் ஏராளமான தமிழ் செய்யுள் நூல்களை எழுதியவர். போகர் வைத்திய சூத்திரம், போகர் அஷ்டாங்க சூத்திரம், போகர் நிகண்டு, போகர் உபதேசம், போகர் வைத்தியம், போகர் ஜனன சாகரம், போகர் ஞான சாராம்சம் போன்றவை அவற்றில் சில. போகர் திருமந்திரம் எழுதிய திருமூலர் காலத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவரது வாழ்க்கை வரலாறு பலவிதமான அதிசய செய்திகளை உள்ளடக்கியது. அற்புதங்களின் மொத்த உருவமாக திகழ்ந்த போகர் மிகுந்த அறிவாற்றலும் தவ ஆற்றலும் உடையவராய் இருந்த போதிலும் அளவற்ற பணிவோடு வாழ்ந்தார் என்பதையும் அவரது சரிதம் தெரிவிக்கிறது. 63 நாயன்மார்கள் இருந்ததாக பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. அதுபோல போக சித்தருக்கு மொத்தம் 63 சீடர்கள் இருந்ததாக கூறுகிறார்கள். போகரது அளவற்ற சித்து ஆற்றல்களின் மூலமாக கவரப்பட்டு அவற்றை கற்றுக்கொள்வதற்காகவே இந்த சீடர்கள் அவரிடம் கல்வி கற்றார்கள். போகரின் உயர்ந்த ஆன்மீக நெறியை அவர்கள் வழி வழியாக பரப்பி வந்தார்கள். போகருக்கு இறந்தவர்களை பிழைக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இறந்துவிட்ட பல உன்னதமான மனிதர்களை மீண்டும் உயிர்ப்பித்தால் அதனால் உலகம் நன்மை அடையும் அல்லவா என்று அவர் கருதினார். அதற்கு என்ன வழி என்று பழைய புராணங்களிலெல்லாம் தேடி தேடி ஆராய்ந்தார். அதன் பலனாக அவர் ஓர் உண்மையை கண்டுபிடித்தார். சஞ்சீவினி மூலிகை என்றொரு மூலிகை பற்றி இராமாயணத்தில் குறிப்பு வருகிறதல்லவா? அந்த மூலிகை போலவே இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திரம் என்ற ஒரு மந்திரம் உண்டு என்பதை போகர் அறிந்தார். ஆனால் அந்த மந்திரம் எதுவென்று அவரால் அறிய இயலவில்லை. அந்த மந்திரத்தை உபதேசமாக பெற வேண்டி அவர் மேருமலை நோக்கி நடந்தார். மேருமலையில்தான் நவநாத சித்தர்கள் என்ற 9 சித்தர்களின் சமாதி உள்ளது என்பதை அவர் அறிவார். சித்தர்கள் இறப்பதில்லை, என்றும் வாழ்கிறார்கள். சமாதிக்குள் அந்த 9 சித்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போகர் அறிவார். சஞ்சீவினி மந்திரம் அவர்களில் ஒருவருக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். எனவே தனக்கு அவர்கள் காட்சி தர வேண்டும் என்று அவர் நெடுநேரம் மேருமலை முன் அமர்ந்து தியானம் செய்யலானார். அவரது அந்த தியான ஆற்றல் சித்தர்களை உயிரோடும் உணர்வோடும் அவர் முன்னிலையில் தோன்ற செய்தது. தியானத்தின் வலிமைக்கும் தவத்தின் வலிமைக்கும் பதில் சொல்ல சித்தர்கள் கடமைப்பட்டவர்கள்தானே. கனிவு பொங்க போகரை பார்த்த அவர்கள் தங்களைப் போல் உருவாகி வரும் இன்னொரு மனித ஜீவன் என்ற வகையில் அவரை பெரிதும் மதித்தார்கள். அவருக்கு தாங்கள் என்ன வகையில் உதவ வேண்டும் என அன்போடு வினவினார்கள். இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை தனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என போகர் பிரார்த்தித்தார். அப்படி செய்வதன் மூலம் ஏற்கனவே காலமான பலரை மீண்டும் உயிர்ப்பித்து மனித குலத்திற்கு நன்மை செய்யலாம் என்ற தன் திட்டத்தை தெரிவித்தார். இதை கேட்டு 9 சித்தர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் மென்மையாக சிரித்தார்கள். மிகுந்த கனிவோடு போகரிடம் பேசலானார்கள். மகனே, இறந்தவனை உயிர்ப்பித்தால் என்ன பயன்? ஏற்கனவே எத்தகைய பாவ வாழ்க்கை வாழ்ந்தானோ அதே பாவ வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வான் அவன். அவ்வளவுதானே. பூமிக்கு பாரம் என இயற்கை அவன் வாழ்வை முடித்து வைத்தது. அந்த பாரத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்து நாம் இயற்கையை துன்புறுத்துவானேன்? அதைவிட இப்போது நல்வாழ்க்கை வாழ்பவர்களின் ஆயுளை நீட்டிப்பதுதான் நல்லது. அப்படியானால் எப்படியும் கொஞ்சம் நல்லவர்கள் நீண்ட ஆயுளோடு இந்த உலகில் தொடர்ந்து வசிப்பார்கள். அவர்கள் தங்கள் பழுத்த அனுபவத்தின் காரணமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக விளங்குவார்கள். உலகமும் மேன்மையடையும். ஆகையால் சஞ்சீவினி மந்திரம் உனக்கு வேண்டாம். அந்த தேவையற்ற ஆசையை விட்டுவிடு. காயகல்ப முறையை கற்பிக்கிறோம். அதன் மூலம் நீண்ட காலம் நீயும் உயிர் வாழலாம். இதை கற்பித்து மற்றவர்களையும் நீண்ட காலம் உயிர் வாழ செய்யலாம். சித்தர்களின் கட்டளைக்கு பணிந்தார் போகர். மன ஒருமைப்பாட்டோடு அந்த நவசித்தர்கள் கற்பித்த காயகல்ப முறையை பூரணமாக கற்றுக்கொண்டார். பின்னர் அவர்களை வணங்கி விடைபெற்று கால்போன போக்கில் நடக்கலானார்.
சித்தம் போக்கு சிவன் போக்கு என்கிறார்களே, சித்தர் போக்கும் அப்படித்தானே. போகிற வழியில் பிரம்மாண்டமான ஒரு புற்றை கண்டு வியந்தார் போகர். அத்தகைய மாபெரும் புற்றை அவர் அதுவரை பார்த்ததில்லை. அதை சுற்றி வந்து உற்று உற்று பார்த்தார். அந்த புற்றின் மேல்புறத்திலிருந்து பொன்னிற ஒளி மெலிதாய் கசிந்து கொண்டிருந்தது. அது சாதாரண புற்றல்ல என்பதையும், யாரோ ஒரு சித்தர் அதன் உள்ளே வாழ்ந்து வருகிறார் என்பதையும், அதனால்தான் அதன் உள்ளிருந்து பொன்னிற ஒளி புறப்படுகிறது என்பதையும் போகர் யூகித்தறிந்தார். அந்த சித்தரிடம் ஏதேனும் ஓர் உபதேசம் பெற்றுவிட வேண்டும் என நினைத்த போகர் புற்றின் அருகிலேயே கண்மூடி அமர்ந்து தொடர்ந்து தியானம் செய்யலானார். அவர் தியானம் செய்ய செய்ய அந்த தியான அலைகள் புற்றின் உள்ளிருந்த சித்தரை விழிப்புற செய்தன. தன் புற்றின் முன் அமர்ந்து தன்னை குறித்து தியானம் செய்பவர் யார் என்றறிய அவர் புற்றை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தார். வெளியே வந்து தரிசனம் தந்த சித்தரை வணங்கினார் போகர். உமக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் வெளிவந்த சித்தர். தங்கள் அருள் வேண்டும் என வேண்டினார் போகர். அவரது பண்பான பதிலில் மனமகிழ்ந்த அந்த புற்று சித்தர் அருகே அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு விந்தையான மரத்தை சுட்டிக்காட்டினார். என்ன மரம் இது? போகர் வியப்போடு அந்த மரத்தை பார்த்தார். அது போன்றதொரு மரத்தை அவர் எங்கும் கண்டதில்லை. இந்த மரம் ஏற்கனவே இங்கேயே இருந்ததா? இல்லை, இவரால் இப்போதுதான் தோற்றுவிக்கப்பட்டதா? பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மரத்தில் ஒரு கனி பழுக்கும். இப்போதும் அப்படி ஒரு கனி பழுத்திருக்கிறது. அதை உடனே போய் சாப்பிடு, பிறகு இங்கு வா என அந்த சித்தர் சொன்னார். புற்று சித்தர் அறிவுறுத்தியபடி அந்த மரத்திலிருந்து கனியை பறித்து உண்டார் போகர். அவர் மனம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. அத்தகைய சுவையுடைய கனி ஏதொன்றும் அவர் இதுவரை சாப்பிட்டதில்லை. மிக அபூர்வமான இந்த கனியை புற்று சித்தர் ஏன் தம்மை உண்ண சொன்னார்? அவரிடமே கேட்டு விடுவோம். போகர் சித்தரது புற்றை நோக்கி நடந்தார். புற்று சித்தர் இப்போதும் புற்றுக்கு வெளியேதான் நின்று கொண்டிருந்தார். அவரது அகன்ற பெரிய விழிகளிலிருந்துதான் அந்த பொன்னிற தெய்வீக ஒளி புறப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கனியை ஏன் என்னை சாப்பிட சொன்னீர்கள் சுவாமி என பணிவோடு வினவினார் போகர். அந்த கனி பழுப்பதே அபூர்வம். அது பழுத்த நேரமும் நீ வந்த நேரமும் ஒன்றாக அமைந்திருப்பது இறைவனருள் உனக்கு உண்டு என்பதை புலப்படுத்துகிறது மகனே. அந்த கனியை ஒருமுறை உண்டவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவே தேவைப்படாது. அவர்களின் முடி ஒருபோதும் நரைக்காது, பார்வை என்றும் மங்காது. என்றென்றும் இளமைதான் அந்த கனி தரும் பலன். புற்று சித்தர் சொன்ன அருள்மொழிகளால் பரவசப்பட்ட போகர் அவரின் பாதங்களில் தன் தலை வைத்து அவரை மீண்டும் வணங்கினார். காற்றில் கையை நீட்டிய புற்று சித்தர் ஓர் அழகிய புலித்தோலை வெட்ட வெளியிலிருந்து கையில் எடுத்தார். அதை பரிவோடு போகரிடம் அளித்த அவர் மேலும் சொல்லலானார். குழந்தாய், இந்த புலித்தோலில் அமர்ந்து தியானம் செய்வாய். உனக்கு இன்னும் பல வகையான ஆன்மீக விஷயங்களை நான் உபதேசம் செய்ய வேண்டும். ஆனால் அதில் என் தவத்திற்கான நேரத்தை வீணடிக்க எனக்கு விருப்பமில்லை. என் சார்பில் என் உபதேசங்களை இனி இந்த பதுமை நிகழ்த்தும் என்ற புற்று சித்தர் கையை தட்டினார். அடுத்த கணம் காற்று வெளியிலிருந்து அழகிய ஒரு பதுமை தோன்றியது. புற்று சித்தர் புற்றின் உள்ளே மறைந்தார். போகர் வியப்போடு அந்த பதுமையை பார்த்து கொண்டிருந்தார். பதுமை கனிவோடு அவருக்கு பல உபதேசங்களை செய்ய தொடங்கியது. அவையனைத்தும் யாரும் அறியாத பிரபஞ்ச ரகசியங்கள். உயிரென்றால் என்ன? அது எப்படி உடலை வந்தடைகிறது? இந்த உடல் பஞ்சபூதங்களாக அமைந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பவற்றாலேயே எப்படி உருவாக்கப்படுகிறது? உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் அந்த உயிர் மீண்டும் எங்கு செல்கிறது என்றபடி இதுவரை விடை தெரியாத எண்ணற்ற கேள்விகளுக்கு அந்த பதுமை விடை சொல்லிற்று. தன் உபதேசங்கள் முடிந்ததும் அந்த பதுமை அவரின் தலையை தொட்டு ஆசீர்வதித்து காற்று வெளியிலேயே கலந்து மறைந்தது. இப்படி போகர் பல சித்தர்களின் அருளாசியையும் அவர்களுக்கு தெரிந்த உலகுக்கு தெரியாத பல மறைவான விஷயங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றறிந்தார். இன்னும் பல பல சித்தர்கள் போகருக்கு பல ரகசியங்களை சொல்லியுள்ளனர். அவைகளையும் தொடர்ந்து வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.